வணக்கம் ஹாப்பி விநேயர்களே, வெல்கம் டு உணவே மருந்து செக்மெண்ட். ஸோ ஹேபிட் ஃபார்மேஷன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் சீரீஸில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத பற்றி பார்க்க போகிறோம், பழங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து பழங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் பழங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ரெண்டு நாள் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ என்னோடய கிளைண்ட்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ வந்து பழங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, அதாவது உங்களுடைய டயட்டில் ஒரு அங்கமாக எப்படி மாற்றலாம், எப்படியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பழங்கள் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ அதை பற்றி பேசுகிறத விட இதை எப்படி வந்து நம்ம நம்மளுடைய லைஃப்பில் ரெகுலராக நம்ம வந்து இந்த பழங்களை வந்து சாப்பிட்றத வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், பழங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. பழத்தையே வந்து மெயின் மீலாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லை நைட்டில் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு டின்னருக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக அந்த பேலன்ஸ் டயட்டில் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண தான் செய்யுது. ஸோ இப்போ அந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, எனக்கு வந்து பழம் சாப்பிட்றது வந்து பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை பழக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வேப்ப இலை இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ கசக்கும். பட் அதையே நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேப்ப இலை கூட உங்களுக்கு இனிப்பாக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய கிளைண்ட்ஸுக்கு வேப்ப இலை அப்படின்றது இல்லை, பட் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சஜஸ்ட் பண்ணும்போது இதை வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், பிடிக்கவே பிடிக்காதுன்ற இடத்துலேருந்து இப்போ நான் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய டேஸ்ட் பட்ஸை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காது ஒத்துக்காது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் வந்து டைம் எடுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. பட் அந்த டைமை நீங்கள் கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எப்படி இதை இன்கார்ப்பரேட் பண்ணலாம் உங்களுடைய டயட்டில்? நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததில் நிறைய சக்ஸஸ் பார்த்ததுனால இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். டிப் நம்பர் 1, முதல்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஒரே பழத்தையே சாப்பிடுங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஒரே பழத்தையே வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. ஐ மீன் ஒரே பழம்னா ஒரே பழம் இல்லை. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த ஆப்பிள் ஒரு வாரம் முழுக்க, இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஆப்பிள் சாப்பிட போகிறேன், வீக் 2 வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாம், வீக் 3 வந்து கொய்யா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டே போகலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாரம் ஒரு ஒரு பழமாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் 52 வாரம் இருக்குங்க. ஸோ அந்த 52 வாரத்தில் 52 விதமான ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. எவ்வளோ மலைப்பாக இருக்குல்ல. ஸோ ஆனால் இதை வந்து இனிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாரத்துக்கு 7 பழம் வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு பழம் முதல்ல சாப்பிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 பழங்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் கூட நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பழங்களை சாப்பிட்ருப்பீங்க ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரே பழம் சாப்பிட்டா போர் அடிக்குமே மேம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஸோ ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. காஷ்மீர் ஆப்பிள் சொல்லுவாங்க, ஃபியூஜி ஆப்பிள் சொல்லுவாங்க, நிறைய இருக்குது, ராயலாக வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி கொய்யாவில் எத்தனை பேருக்குங்க 30 வகையான கொய்யா நம்ம நாட்டில் கிடைக்குதுன்னு தெரியும். 30 வகையான கொய்யாக்கள் நம்ம நாட்டில் கிடைக்குதுங்க. ஸோ வித் த பைட் ஆஃப் ஒரு கொய்யாலேயே, ஓகே இது இந்த ரகத்தை சேர்ந்தது, இது இந்த வெரைட்டியை சேர்ந்தது அப்படின்றது முதல்ல எத்தனை பேருக்கு நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஈஸியாக ஸ்மெல்லை வச்சு, அந்த பழத்தோடைய அப்பியரன்ஸை வச்சு, டேஸ்ட்டை வச்சு இது இந்த ரகம் தான் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை முதல்ல வந்து என்ஜாய் பண்ணுறோம், ஒரு பழம் வாங்குகிறோம் சாப்பிட்றோன்னா இது எந்த ரகம், எங்கேருந்து வருது, எத்தனை பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி இருக்குது. பழம்னு கிடச்சா போதும், வாங்கினோமா சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய லைஃபோட கனெக்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிடிப்பு இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், இதெல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னே கூட தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ தூரம் அதை உடம்பு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வெரைட்டிஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலி, ஸோ வெய்ய காலம் வரும்போது நீங்கள் மாம்பழம் ட்ரை பண்ணலாம், பலாப்பழம் ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி வந்து கிர்னி பழம் ட்ரை பண்ணலாம், வாட்டர்மெலன் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த சீசன் ஆயிடுச்சு, பட் கொய்யாக்குன்னு சீசன் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே இந்த சீசன் தான் ஆக்சுவலாக கொய்யாவுக்கு ரொம்ப நல்ல கரெக்டான டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த கொய்யா சாப்பிட்லாம். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸை முதல்ல பிரிக்க கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு இந்த ஃப்ரூட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு ஒவ்வொரு பழத்துலேயும் கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பேங்க் டெபாசிட் மாதிரிங்க. ஸோ உங்களுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எங்கேருந்து டெஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே இருக்காது இல்லையா? ஸோ டெஃபிஷியன்சின்ற வார்த்தைக்கு அது தேவையே இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு நார்மல் ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஹெட் ஆன் யுவர் ஓன். பட் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தெரியலைனா தயவு செஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை எடுங்க. ஸோ இப்போ இந்த வாரத்தில் ஒரு ஒரு ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா? ஸோ இந்த வாரத்தில் ஒரு ஃப்ரூட் சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பழம் சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட், ஓகே இது சாப்பிட்றதுனால கண்ணுக்கு நல்லது, இது சாப்பிட்றதுனால என்னோடய சருமத்திற்கு நல்லது, இது சாப்பிட்றதுனால என்னோடய கிட்னிக்கு நல்லதுன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு தடையுமே அந்த பழத்தை சாப்பிடும்போது இந்த பழம் என் உடம்புக்குள்ளே போயிட்டு என்னோட இந்த ஆர்கனை வந்து ஆரோக்கியமாக வைக்குது, ஸோ அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஹீலிங்கை வந்து நீங்கள் விஜுவலைஸ் பண்ணுறீங்களோ, ஓகே இந்த பழம் நான் சாப்பிட்றேன், ஸோ டவுன் தி லைன் ஒரு 1 இயர் இல்லை ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2-3 மந்த்ஸில் என்னுடைய உடம்புல இந்த மாற்றங்களை நான் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பழங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு அது தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது செட் ஆச்சு, உங்களோட கலீக்ஸ்க்கு இது செட் ஆச்சு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சாப்பிட்றத விட உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் கோல் இருக்கோ அதை நோக்கி அந்த மாதிரி பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு எதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சாப்பிட்றீங்கன்றதை தெரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் கனெக்ட் கிடைக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பழங்களை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம்? சிம்பிளாக அப்படியே நார்மலாக கடித்து சாப்பிட்லாம், இல்லை சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு கடித்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள். உடம்பு முடியாதவங்க, கொஞ்சம் ரெக்கவரி ஃபேஸில் இருக்கீங்க, அவங்கெல்லாம் வந்து மில்க் ஷேக் மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி எடுக்கலாம். பட் முடிஞ்ச அளவு வடிகட்டாமல் எடுத்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உடம்பு சுத்தமாக முடியல கடித்து சாப்பிட்றதுக்கு கூட தெம்பில்லாதவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவு இந்த ஃப்ரூட்ஸை வந்து சாலட் மாதிரி ஜஸ்ட்டு ஸ்நாக் மாதிரி போகிறப்போ வரப்போ எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூட ஓகே தான். பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு நாளைக்கு ஒரு பழம், ஒரு வாரம் முழுக்க அதே வெரைட்டியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 52 வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் முதலையே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.